நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படமா மகாராஜா திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மக்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா மாறியிருக்கு. இந்த நிலையில தமிழ் சினிமா ஹீரோக்களினுடைய 50வது திரைப்படங்கள் என்னென்ன, அதுல யாரெல்லாம் ஹிட் படத்தை கொடுத்திருக்காங்க, அதுல யாரெல்லாம் தோல்வி படத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய 50வது திரைப்படமா நான் வாழ வைப்பேன் திரைப்படமும், உலகநாயகன் கமல்ஹாசனுடைய 50வது திரைப்படமா மூன்று முடிச்சு திரைப்படமும், புரட்சி கலைஞர் விஜயகாந்தினுடைய 50வது திரைப்படமா நீதியின் மறுபக்கம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்றிருக்கு. சரத்குமாரோட 50வது திரைப்படமா கூலி திரைப்படமும், சத்யராஜனுடைய 50வது திரைப்படமா சபாஷ் விக்ரம் திரைப்படமும் ரிலீஸ் ஆகி இருக்கு. தளபதி விஜயினுடைய 50வது திரைப்படமா சுரா திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு திரைப்படம் ஒரு துரதிருஷ்டவசமா அவருக்கு ஒரு தோல்வி படமாவே அமைஞ்சிச்சு. நம்ம தலையோட 50வது திரைப்படமா வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல அவர் நடிச்சிருந்த மங்காத்தா திரைப்படம் வெளியாகி அவருடைய கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மங்காத்தா படம் மாறி இருந்துச்சு. தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமா அவருடைய டைரக்ஷன்ல அவருடைய நடிப்புல உருவாகி இருக்கிற ராயன் திரைப்படம் ரிலீஸுக்கு காத்திருக்கு. விக்ரம் அவர்களுடைய 50வது திரைப்படமா ஐ திரைப்படம் தான் அமைந்திருந்துச்சு. ஆனா அந்த திரைப்படம் அவருக்கு ஒரு தோல்வி திரைப்படமாவே இருந்துச்சு. மாதவன் அவர்களுடைய 50வது திரைப்படமா வேட்டை திரைப்படம் தான் அமைந்திருந்துச்சு. நம்ம லிஸ்ட்ல பார்த்த எந்த ஹீரோவினுடைய 50வது திரைப்படம் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நமக்குள்ள விட்ட ரிவ்யூ சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் தமிழால் இணைவோம். வணக்கம்.